Welcome to our channel Classic Spicy Kitchen CSK. வணக்கம் கிளாசிக் ஸ்பைசி கிச்சனிலிருந்து அருணா. வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிளாசிக் ஸ்பைசி கிச்சனில் தீபாவளி ஸ்வீட்டாக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரசமலாயை வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நிறைய பேர் ரசமலாய் சாப்பிட்றதுக்காக ஒன்றா கடைக்கு போகணும், இல்லை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் இல்லைங்க, நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான நம்ம வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா போதும். அதுக்கு நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சூப்பரான சாஃப்டான ரசமலாயை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கிறதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ இந்த ரசமலாயை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரசமலாய் செய்கிறதுக்காக முதல்ல பாலை திரிச்சிக்கலாங்க. அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பசும்பால் கிடைக்கலன்னா நீங்கள் லோ ஃபேட் மில்க் வாங்கிக்கோங்க. அதில் தான் மலாய் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பன்னீரில் ரசமலாய் செய்ய முடியாதான்னு கேட்பீங்க. கட்டாயமும் செய்ய முடியாதுங்க. அதில் டெக்ஸ்சரும் மாய்ஸ்சரும் கிடைக்கவே கிடைக்காது. பால் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ அடுப்பு அணைச்சிக்கலாங்க. அப்படியே 1 நிமிஷம் நாம் இப்படி கலக்கி விட்டுட்டே இருக்கலாங்க. டெம்பரேச்சர் கொஞ்சமாக குறையட்டும். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியும் கலந்து வச்சுருக்கிறேன். அதை இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கலாங்க. இந்த ப்ராசஸை நம்ம அடுப்பு அணைச்சிட்டு செய்கிறப்போ தான் கர்டல்ஸ் வந்து நமக்கு மாய்ஸ்சரோட சூப்பராக வரும். நமக்கு இந்த ஸ்வீட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கர்டல்ஸ்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிடுச்சு. நான் இந்த லெமன் ஜூஸும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனேன். நான் ஒரு வடி பாத்திரத்து மேலே மஸ்லின் கிளாத்தை இல்லைன்னா காட்டன் துணி, சுத்தமான காட்டன் துணியை நனைச்சி போட்டிருக்கிறேங்க. நல்லா புழிஞ்சிட்டு அதில் இதை நல்லா வடித்து விட்டுக்கலாம். இந்த வடித்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேணாங்க, அது கிரேவிலெலாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வடித்து வச்சுருக்கிற சென்னால் நம்ம சில்லுன்னு தண்ணியை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற லெமன் ஜூஸோட ஃப்ளேவர்லாம் மாறும். அது லைட்டாக நம்ம புழிஞ்சிக்கலாங்க. ரொம்ப அழுத்தி புளிய தேவையில்லைங்க. கொஞ்சம் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு நம்ம அந்த பாத்திரத்து மேலேயே வடிகுண்டாலேயே அப்படியே வச்சிடலாம். லைட்டாக கட்டி விட்டுட்டு இதை 20 நிமிஷம் பக்கம் அப்படியே வச்சிடலாங்க. மேலே வெயிட் எதுவும் வைக்க வேணாம். இப்போ நான் ரபடி செய்கிறதுக்காக 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்கை எடுத்துருக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய வச்சிருக்கிறேங்க. அது நல்லா காயிட்டும். பால் காஞ்சி வந்ததுக்கப்புறம் அந்த ஏடுகள்லாம் எடுத்து நடுவில் எடுத்து எடுத்து விடலாங்க. அடிக்கடி நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கலாம். இதை 1 பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துருக்குறேன். கூடையே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும் நமக்கு. அடி பிடிச்சிக்காமல் மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரங்களில் படிஞ்சு வர ஏடுகளில் நடுவில் எடுத்து எடுத்து விடுங்க. அதுதான் ரொம்ப டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும். பால் வந்து இப்போ பாதி அளவாக நமக்கு குறைஞ்சிடுச்சுங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா கரையிட்டுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முத முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடையே நான் முந்திரி, பாதாம், பிஸ்தா மூணுத்தையும் நல்லா இப்படி திருவி வச்சுருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்து வேக வச்சிடலாங்க. இதனால் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே ப்ராசஸ்ஸை அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. இன்னொரு அடுப்பில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரையையும் 4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இது எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லைங்க. தண்ணியாக தான் இருக்கணும் ஜீரா. சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த சின்னாவை எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதை அப்படியே ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் அகலமான தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா முத உதுத்து விட்டுக்கலாம். விதுத்து விட்ட சின்னாவை நல்லா இப்படி கையில் வச்சு தேயுங்க. நல்லா அழுத்தி அழுத்தி தேய்க்கணுங்க. நம்ம விரல்களால் இதை பசியக்கூடாது. இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம தேய்க்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டான சினாவாக நமக்கு கிடைக்கும். பால்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக மாய்ஸ்டோட சாஃப்டாகவும் வரும். அப்போ தான் நல்லா இப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருங்க. எந்த கட்டிகளுமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லாம் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது.
நல்லா சாஃப்ட்டா இருக்குது. இதல ஒரு சின்ன சின்ன பால்ஸா எடுத்து நாம உள்ளங்கையில வச்சு தேய்ச்சி நடுவுல வச்சு அழுத்திக்கலாங்க. நான் சின்ன சின்ன உருண்டைகளா தான் எடுத்துக்கிறேன். இதுவே நம்ம ஜீரால வேகறப்ப இன்னும் நல்ல டபுள் தி சைஸ் ஆயிடும். வெடிப்பு எதுவும் இல்லாம ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சைஸ்ல நம்ம எடுத்து எடுத்து உருண்டை புடிச்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு 15 பால்ஸ் வந்ததுங்க. ஜீராவும் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. அதல இது ஒவ்வொண்ணா ரொம்ப சாஃப்ட்டா ஜென்டலா எடுத்து போடலாம். வேகமா போட்டு நம்ம பனீர் சென்னாவை ஒடிஞ்சிர கூடாது. இத அப்படியே மூடி வச்சிருங்க. ஒரு 15 நிமிஷம் போல நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். மலாயில வெடிப்பு இருந்துச்சுனா ஜீரால கொதிக்கிறப்ப எல்லாம் பிரிஞ்சு வந்துரும். பாருங்க ரப்டியும் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது. இந்த அளவு கன்சிஸ்டன்சில இருக்கட்டும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்க மலாய் பால்ஸ் ஊறி நல்லா டபுள் த சைஸ் ஆயிடுச்சு. இன்னும் பெரிய பேனா வச்சு நம்ம செய்யறப்ப இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசா வந்திருக்குங்க. என்னோட பாத்திர அளவு ரொம்ப சின்னதா போயிடுச்சு. இந்த மலாய் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து இப்போ லைட்டா அழுத்தி நம்ம ரப்டியில சேர்த்திடலாங்க. அவ்வளவுதான். பாருங்க இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப அழுத்த கூடாதுங்க, லைட்டா ஜென்டிலா அழுத்துங்க. ஜீராவை லைட்டா மட்டும்தான் வெளியில போகணும், முழுசும் அப்படியே தான் இருக்கணும். இந்த ஒவ்வொன்றா இப்படி எல்லாத்தையுமே ரப்டியில நம்ம சேர்த்திடலாம். இது 20 நிமிஷம் அப்படியே ஊறுட்டுங்க. நாம அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப சூப்பரா சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரா ரசமலாய் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வீட்லயே சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டான சாஃப்டான இந்த ரசமலாயை இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் பட்டனையும் ஆலையும் அழுத்திடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.